இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அமானுஷ்யமான பேய் கதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையில வர இந்த பொண்ணு பேரு கார்லா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு இவ. கார்லாக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். கார்லா எப்பவுமே நினைப்பா நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஸ்கூல் போறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே காலையில 6 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருவா. கார்லாக்கு சின்ன வயசுல இருந்தே அதிகமான நண்பர்களே கிடையாது. கார்லாக்கு பெரும்பாலும் அவங்க வீட்ல இருக்கவே பிடிக்கவே பிடிக்காது. ஏனா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கார்லாக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்தே இவங்க வீட்டுல சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு வரும். இதனாலேயே கார்லாக்கு அவங்க வீட்டுல இருக்கவே பிடிக்காது. லீவ் டேஸ்ல எங்கேயாவது வெளியில இவளா போயிருவா. கார்லா பெரும்பாலும் வீட்லயே இருக்க மாட்டா. இவளுக்கு லீவ் டேஸ்ல வெளியில சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்ல இவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால காலையில 6 மணிக்கே ஸ்கூலுக்கெல்லாம் போயிருவா. இப்படியேதான் இவளோட ஸ்கூல் லைஃபே முடிக்கிறா. அதுக்கப்புறம் இவ காலேஜுக்கு போறா. காலேஜ்லயும் கார்லாக்கு அதே பழக்கம் தொடருது. அதாவது ஸ்கூல் டேஸ்ல காலையில 6 மணிக்கே போவாள்ல, அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இவளோட காலேஜுக்கு வந்துருவா. இவ காலேஜ்ல சேர்ந்து கொஞ்ச நாட்களும் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவ காலேஜுக்கு காலையில 6 மணிக்கே வர்றா. காலேஜுக்கு கீழே கிரவுண்ட்ல சில பேர் விளையாண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அவளோட கிளாஸ் ரூமுக்கு போறா. என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு கார்லாக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவளை சுத்தி ஏதோ அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. கார்லா சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே பயத்தோட போய்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. கார்லாக்கு ரொம்பவே பயமாயிருது. அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கார்லாங்க போய்கிட்டே பாக்குற கிளாஸ் ரூம், ஆபீஸ் ரூம், ஸ்டாஃப் ரூம், கேன்டீன் எல்லாத்தையுமே பாக்குறா. யாருமே இல்லங்க. கார்லா நினைக்கிறா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு மட்டும் நமக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. கார்லாவோட கிளாஸ் ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து 3 ஃபுளோருக்கு மேலதான் அவளோட கிளாஸ் ரூம் இருக்கு. கார்லா நினைக்கிறா இங்க யாருமே இல்லாதனால நமக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு. இது நாள் வரைக்கும் இங்க நம்ம வந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே அந்த பேய் விஷயங்கள்லாம் நடந்தது கிடையாது. நமக்கு ஏதோ அப்படி தோணி இருக்கு, அதனால எதுவுமே இல்ல சொல்லிட்டு அவளோட மனசை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு அவளோட கிளாஸ் ரூமுக்கு நடந்து போறா. அவளோட கிளாஸ் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளயும் போறா. கிளாஸ் ரூம்குள்ள போய் இவளோட இடத்துலயும் உட்கார்றா. இவ்வளவு தூரம் படியேறி வந்ததால அவ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாக் பீஸால போர்ட்ல யாரோ எழுதுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. கார்லா சுத்தி முத்தியும் பாக்குறா. அங்க யாருமே இல்ல. ஓ, ஜன்னல் கதவு திறந்திருக்கு, ஒருவேளை இதோட சவுண்டா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த ஜன்னலையும் சாத்துறா. கார்லா மறுபடியும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல மறுபடியும் சாக் பீஸால யாரோ எழுதுற மாதிரி கேக்குது. இவ மெதுவா நிமிந்து பாக்குறா. அப்போ சாக் பீஸோட துண்டுகள்லாம் கீழே விழுகுது. அந்த போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னா 4 கோடு போட்டு அதை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கரும்பலகையில ஐ வாண்ட் யூ டு பேனிக் அப்படின்னு எழுதிருக்கு. இதெல்லாம் பார்த்து கார்லாக்கு பயமாயிருது. அப்படியே அந்த சைடு பாக்குறா. ரெண்டு கைகள் ரொம்பவே கொடூரமா ரத்த கரைகளோட செவத்துல கீறிக்கிட்டு இருக்கு. அந்த போர்டுக்கு பக்கத்துல ஒரு பலகையும் இருக்கு. அதுல அமானுஷ்யமான விஷயங்களும் எழுதியிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து கார்லா ரொம்பவே பயப்படுறா. அங்க இருக்கிற செவறுகள்ல ரத்தக்கரை படிஞ்ச கை ரேகைகளும் கை தடங்களும் அதுக்கப்புறம் யாரும் நடந்து போற மாதிரியான கால் தடங்களையும் பாக்குறா. அந்த கிளாஸ் ரூமோட செவத்துல யாரோ நடந்து போன மாதிரியான கால் தடங்களை பாக்குறா. கார்லா யோசிக்கிறா இப்படி யாராலையுமே நடக்க முடியாது, இங்க யாருமே கிடையாது. ஆனா இந்த கால் தடங்கள்லாம் யாரோடது அப்படின்னு இவளுக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. கார்லா பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு பொண்ணோட அகோரமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. முகம் எல்லாமே ரத்த கரையோட ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு பொண்ணு இவளை நோக்கி வர்ற மாதிரி இவளுக்கு தெரியுது.
கார்லாக்கு பயத்துல பேச்சே வரல. அவளுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதும் ஏதுமே புரியல. ஆக மொத்தம் இங்க ஏதோ அமானுஷ்யமான விஷயம் நடக்குதுன்ற மட்டும் அவளுக்கு தெரியும். அந்த கிளாஸ் ரூம்ல அழைய துர்நாற்றமும் அவளுக்கு வீச ஆரம்பிக்குது. ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு அமானுஷ்யமான உருவம் இவளை நோக்கி வரத பார்த்துட்டு கார்லா கத்த ஆரம்பிக்கிறா. கார்லா அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. பயங்கரமா கத்திக்கிட்டே கிளாஸ் ரூம்ல இருந்து தளத்திரிக்க ஓடி வர்றா. யாராவது என்னைய காப்பாத்துங்க, சீக்கிரமா யாராவது ஓடிவாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மாடிப்படிங்கள்ல பயங்கரமா இறங்கி ஓடி வர்றா. ஆனா இவ கத்துற சத்தம் கீழே இருக்கிற யாருக்குமே கேக்கல. மூணாவது மாடியில இருந்தே கார்லா பயங்கரமா கத்திக்கிட்டே அலறிக்கிட்டே கீழே ஓடி வந்துட்டா. இவ கீழே இறங்கினதும் இவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறா. அங்க இருந்தவங்க எல்லாமே கூட்டம் கூடிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்லா அங்கேயே மயங்கியும் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் போலீஸ்க்கும் போன் பண்ணிட்டாங்க. போலீஸும் வந்துட்டாங்க. வந்து அவங்க என்ன சொல்லி கேக்குறாங்க. கார்லா நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்றா. போலீஸ்காரங்க மத்தவங்களும் அவளோட கிளாஸ் ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்திருக்கு. அதாவது இவ சொன்ன எல்லா விஷயங்களுமே அங்க இருக்குது. சுவர்கள்ல ரத்தக்கரை படிஞ்ச கை தடங்களும் அப்புறம் கால் தடங்களும் இந்த மாதிரி இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. அந்த ரூம விட்டே வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட விசாரணைய தொடங்குறாங்க. போலீஸ் விசாரணையின் போதுதான் அங்க ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளிவருது. ஆல்ரெடி அந்த கிளாஸ் ரூம்ல ஏற்கனவே மூன்று மாணவர்கள் மர்மமான முறையில செத்து கிடந்ததா தெரிய வருது. இத கேட்டதும் கார்லாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. போலீஸ்காரங்கள்ட்ட போய் கார்லா என்ன சொல்றானா, செத்தது மூணு பேரு இல்ல நாலு பேரு, உங்களோட விசாரணைய நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. கார்லாட்ட போலீஸ்காரங்க கேக்குறாங்க, எப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு கார்லா இருந்துட்டு சொல்றா, அந்த பிளாக் போர்ட்ல நாலு கோடு போட்டு அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரங்க அவங்களோட விசாரணைய தீவிரப்படுத்துறாங்க. அந்த காலேஜ் ஓனரையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் எல்லா உண்மைகளுமே வெளியில வருது. அதாவது 1850 அங்க ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரியும் வந்து சேர்றா. அந்த வேலைக்காரி பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ வேலைக்காரியா வந்து இந்த வீட்டுல ஜாயின் பண்ணிருக்கா. இவளுக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. இவ எதுமே படிக்கவும் கிடையாது. அதனால ஒரு நல்ல வேலைக்கும் இவளால போக முடியாத சூழ்நிலை அந்த வேலைக்காரிக்கு வருது. இந்த வீட்டுல இருக்கிற முதலாளி அம்மா ரொம்பவே நல்லவங்க. ஆனா அந்த முதலாளி இருக்கிறாரல, அவர் ஒரு சைக்கோ கொலைகார. பல பெண்களை ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செஞ்சு போட்டவதான் அந்த சைக்கோ கொலைகாரு. பல நாட்களாவே இந்த வேலைக்கார பொண்ண பின்தொடர்ந்து அவளோட முதலாளி வர்ற மாதிரி இவ பாத்திருக்கா. இந்த வீட்டோட முதலாளிய அந்த வேலைக்கார பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வீட்டோட முதலாளி அம்மா வெளியூர் போன சமயத்துல வேலைக்கார பொண்ணு அந்த வீட்டுல இருந்திருக்கா. இதுதான் சரியான நேரம்னு அந்த வீட்டோட முதலாளி, அதாவது அந்த சைக்கோ கொலைகாரன், அந்த வேலைக்கார பொண்ண ரொம்பவே சித்திரவதைப்படுத்திருக்கான். கை கால்கள் எல்லாத்தையுமே கத்தியாலையே வச்சு கீறி ரத்தம் வர்ற அளவுக்கு கத்தியால வச்சு கீறி இருக்கான். அந்த பொண்ணு, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், வேற எங்கேயாவது போய் பழச்சுக்கிறேன், என்னை தயவு செய்து விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிருக்கா. அவ கெஞ்சறத பாத்துட்டு அந்த சைக்கோ கொலைகாரன் பயங்கரமா சிரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரன் விஷ மாத்திரைகளை அந்த வேலைக்கார பொண்ணோட வாய்க்குல போட்டு அந்த பொண்ணையும் கொன்னுட்டான். இந்த விஷயங்கள் நடந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே ரூம்லயே அந்த சைக்கோ கொலைகாரன் தூக்கு போட்டு செத்து போயிருக்கான். அந்த கொலையை செஞ்சதும் அந்த வேலைக்கார பொண்ணோட ஆத்மாதான். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட முதலாளி அம்மா அந்த இடத்த வித்துட்டே போயிட்டாங்க. அந்த இடத்த வாங்கின இந்த காலேஜையும் கட்டிருக்காங்க. அந்த வேலைக்கார பொண்ணு செத்து போன ரூமும் நம்ம கார்லாவோட கிளாஸ் ரூமும் ஒண்ணுதான். பல வருஷங்களா அந்த பொண்ணோட ஆத்மா அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நைட் டைம்ல கதறி கதறி அழுகிற சத்தமும் கேக்கும் அப்படின்னு அந்த காலேஜோட ஓனர் சொல்றாரு. இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அந்த காலேஜோட ஓனரையும் கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூமையும் பூட்டு போட்டு போட்டிடுறாங்க. இனிமேல் இந்த கிளாஸ் ரூமை யாரும் திறக்க
இருக்கவும் கூடாது உள்ளேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்க கார்லாக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்பிடுறாங்க. இன்னமும் அந்த காலேஜ்ல அந்த ஒரே ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் போட்டு 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 இருக்குமா. இரவு நேரங்கள்ல யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தமும் அங்க இருக்கிற பெஞ்ச் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற சத்தமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே பயப்படணும், அதுதான் எனக்கு வேணும், நீங்க எல்லாருமே சாகணும் அப்படின்னு முணுமுணுக்கிற சவுண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குமா.